நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 டிசம்பர் 28 புதன்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு. இலங்கை கரை கடந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை அடைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றே காற்று சுழற்சியாக செயலிழந்ததை அறிவித்தோம். தற்பொழுது மேலும் செயலிழந்து காற்று சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது, சற்று மேற்கு புறம் நகர்ந்து. இதன் காரணமாக நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டது. டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் மழைப்பொழிவு கொடுத்தது. ஆனால் பல இடங்களில் எதிர்பார்த்த மழை இல்லாவிட்டாலும், ஏதோ உயிர் கொடுக்கும் மழை, இந்த நிகழ்வு இல்லாவிட்டாலும் சிரமம் என்ற அளவில் ஓரளவிற்கு உயிர் கொடுக்கும் மழையை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறது. அதிகபட்சமாக 5, 8, 9 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மழைப்பொழிவு கிடைத்திருக்கிற நிலையில் இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். தற்பொழுது மழைப்பொழிவானது திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட எல்லை பகுதியில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை மாலுமூக்கு பகுதி, வழக்கமாக அதே பகுதி தான், அதாவது அம்பா சமுத்திரத்துக்கு தெற்கே, கல்லிடைக்குறிச்சிக்கு தெற்கே மணிமுத்தாறு மற்றும் மாஞ்சோலை நலுமுக்கு பகுதியிலும், இன்னும் முண்டந்துறை விக்ரமசிங்கபுரம் பாபநாசம் ஆழ்வார்குறிச்சி கிழக்கு மேற்கு பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியல் பேச்சுப்பாறை ஒத்தக்கடை மற்றும் அருமனை கொல்லங்கோடு குழித்துறை பத்மநாதபுரம் குலசேகரம் தேங்காய்பட்டினம் தக்கலை மார்த்தாண்டம் களியக்காவிளை போன்ற பகுதிகளிலையும், ஆரல்வாய் மொழிக்கு மேற்கே உள்ள பகுதிகள் பெருஞ்சாணி அணைக்கட்டு பகுதி மற்றும் பேச்சுப்பாறை அணைக்கட்டு பகுதி, இந்த பகுதியிலையும் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதியில் மழைப்பொழிவு. இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்கள்லாம் காலையில் இப்போ மேகம் சூழ்ந்து காணப்படும். காரணம் என்னென்னா, குளிருடன் இணைந்த அந்த கிழக்கு காற்று காரணமாக தான் இந்த மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது தவிர, இதனால் மழைக்கு வாய்ப்பு மிக குறைவு. வட மாவட்டங்கள் வடவுள் மாவட்டங்கள்லாம் கடும் மூடுபனி காணப்படும். இப்பொழுது ஆந்திர மாநிலத்தில் மசூலிப்பட்டினம், அதாவது கிழக்கு மேற்கு கோதாவரி கிருஷ்ணா மாவட்டத்தை மையமாக வைத்து உயரழுத்தம் நீடிக்கிறது. இந்த உயரழுத்தத்தோட இறுதி எண்டு, அதாவது மேலிருந்து காற்று கீழே பரப்பக்கூடியது, படிப்படியாக கீழே இறங்கி வரக்கூடிய இறுதியில் தரையிறங்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே விழுப்புரம் வரைக்கும் உள்ளே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள்லாம் நல்ல மூடு பண்ணி இருக்கும். திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை எல்லாமே ஆந்திர பகுதியெல்லாம் இதுதான் பனிப்பொழிவு, இதுதான் உயரெடுத்த பனிப்பொழிவு, இது மழைப்பொழிவு கொடுக்காது. ஆக இந்த இடத்திற்கு மழைப்பொழிவு ஜீரோ ஆகிவிட்டது, வாய்ப்பில்லை. இருந்தால் ஒரு இரு இடங்களிலே மதியம் இருக்கலாம், உறுதி அல்ல. இன்றைக்கு மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் இருக்கலாம் தவிர பரவலாக நேற்று போல் இருக்காது, கொஞ்சம் கூடுதல் இடத்துல இருக்காது. தென் மாவட்டங்களில் மட்டுமே மழைப்பொழிவு, புதுக்கோட்டைக்கு தெற்கே கொஞ்சம் ஒரு சில இடங்களில் இருக்கலாம், மதுரைக்கு தெற்கே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கலாம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட வடக்கு பகுதி அதாவது திருப்பூர் கோயம்புத்தூரில் ஒரு இரு இடங்கள் இருக்கலாம், அவ்வளவுதான். மழைப்பொழிவு இன்றைக்கி பெரும்பாலும் விருதுநகருக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு மட்டும்தான், விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடியோட தெற்கு பகுதி, அதுலேயும் டாப்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதி, அதாவது தென்காசிக்கு தெற்கே கன்னியாகுமரிக்கு மேற்கே
கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் மேற்கு பகுதியும், இது மட்டும்தான் இன்றைக்கு உறுதியான மழைப்பொழிவு. நாளை எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் மட்டும் இருக்கலாம், அவ்வளோதான். நாளைக்கு டெல்டா மாவட்டத்துக்கும் பனிப்பொழிவு வந்துடும், அந்த மூடு பனி. நாளை டெல்டா மாவட்டங்கள் திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறையில் உள்ள உட்பட, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கல் உட்பட, அதே போல் உள்ளே ஈரோடு, சேலம், நாமக்கல், அதே போல் இங்கெல்லாமே பனிப்பொழிவு நாளைக்கு வந்துடும். மூடு பனி இரவு நேரங்களில், அதிகாலையிலையும் மூடுபடி இருக்கும். நாளை தென் மாவட்டங்களின் தென்கோடியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் மழை இருக்கும். தென் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை இருக்கும், அவ்வளவுதான். அடுத்தது நாளைய மறுதினம் 30ஆம் தேதியிலிருந்து இடைவெளி 5ஆம் தேதி வரைக்கும், அதுக்கு மேலே என்ன சார் மழையாக இல்லை, அப்படி இல்லை. என்ன இடைவெளி, எங்கே மழை, எப்படி வானிலை என்று பார்ப்போம். 5ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி என்ன ஆகும்னா, இப்போ வரைபடத்தை பார்த்தா புரியும் உங்களுக்கு, அடுத்த காற்று சுழற்சி உருவாகி விட்டது. எங்கே உருவாகி இருக்குன்னா, பழையபடி சுமத்ரா தீவு, நிலநடுக்கோட்டு, இந்திய பெருங்கடல். டக்குன்னு வந்துடும், வராது. ஏற்கனவே 15 நாள் பிடிச்சது வந்து சேர, இந்த 1500-2000 கிலோமீட்டருக்கே 15 நாள் பிடிச்சிது. இப்போது அதே போல் அந்த இடையூறு இருந்து கொண்டு தானே இருக்கிறது. தீவிரமடையலை, தீவிரமடையதுனால அந்த வடதுருவ குளிரால் இங்கே வெள்ள தீவிரமடைஞ்சதுன்னா காற்று பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். இங்கே இழுக்க ஆரம்பிச்சதுன்னா மீண்டும் கழுத்தில் துணி கட்டி இழுக்கும். கிழக்கு நோக்கி, மேற்கு நோக்கி வருவதில் போராட்டம் இருக்கும். அப்படியே இருந்தாலும் நிலநடுக்கோட்டை ஒட்டி வரும். மழைப்பொழிவு எப்படி இருக்கும் பார்ப்போம். 5ஆம் தேதிக்கு மேலே இலங்கையில் தூறல் நனைக்கு மழைக்கு வாய்ப்பு. 5ஆம் தேதிக்கு மேலே இலங்கையில் தூறல் நனைக்கு மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கும், தென் கடலோர, டெல்டா மாவட்டம்னா முழுசு கிடையாது, நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு ஓரம், தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு ஓரம், திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட கடல் ஓரப்பகுதியும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டத்தின் கடல் ஓரப்பகுதியில் மேகம் சூழ்ந்து தூறல் விழலாம். ஆனால் பரவலாக தூறாது. ஆனால் குழப்பமான வானிலை 5ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். 6, 7, 8 தேதிகளில் இந்த குழப்பத்தை கொடுத்து கொண்டிருப்பது அது நெருங்கி வருவதற்கான காரணம். அது நெருங்கி வரும்பொழுது போராடி நெருங்கி வருவதற்கு தான் அந்த குழப்பமான வானிலையும். அதனால் 8ஆம் தேதி நெருங்கி வரும், இலங்கைக்கு மழை கொடுக்க வாய்ப்பு உருவாகிவிட்டது. இலங்கைக்கு மழை கொடுக்கும். தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேறி வரும், அது சாரல் மழை, தூரல் மழை, லேசான மழை, மிதமான மழையா, தென் மாவட்டத்தின் கடலோர பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது, கூடுதல் வாய்ப்பு. நிச்சயமாக பொங்கலுக்குள்ள வந்து தொற்றும், அப்படி தான் சொல்லலாம். 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே வந்து தொற்றும். நம்ம அதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். நல்லா நினச்சி பாருங்கள், 5ஆம் தேதி ஒரு இடைவெளி சொன்னோம், 25ஆம் தேதி ஒரு இடைவெளி சொன்னோம். 25ஆம் தேதி இடைவெளி இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, போராடி நிகழ்வு நிகழ்ந்து வந்தது. நல்லா யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி தொலைக்காட்சி ஆன் பண்ணிங்கன்னா, உலக தொலைக்காட்சி எல்லாமே வடதுருவத்தின் பனிப்புயல், அமெரிக்கா, ஜப்பான், அதாவது பசிபிக் பெருங்கடலோட வடக்கு பகுதியில் அலாஸ்கா ஒட்டி உருவான அந்த இது நிகழ்வு, அது அப்படியே அங்கே பசிபிக் பெருங்கடல் வடக்கு பகுதி மட்டும் இல்லை, ஆர்க்டிக்லையும், லண்டன்லையும் அப்படி தான் இருக்குது. லண்டனுக்கு வடக்கே நார்வே, டென்மார்க் போன்ற பகுதிகளும், ரஷ்யாவோட வடக்கு பகுதியும், ஆர்க்டிக் பகுதியும், அதே போல் கிரீன்லாந்து மற்றும் ஜப்பானுக்கு வடக்கு உள்ள அனைத்து அந்த துருவ பகுதி எல்லாமே கடும் பனி புயல். ஜப்பான்லேயே பலர் இறந்திருக்கிறார்கள் அந்த பனிக்கு. இப்பையும் பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்க பகுதியில் கலிஃபோர்னியா பகுதி வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கிறது. அந்த பனி புயல் கடலுக்குள்ளே எவ்வளோ வேகத்தில் சொல்லுதுன்னா, அதாவது 85-100 கிலோமீட்டர் தரையிலையும், வடதுருவத்தில் 85-100. கடந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா லண்டன்லாம் 75 கிலோமீட்டர் குளிர்காற்று. இதெல்லாம் வெளியே வரல, வானிலை ஆய்வு செய்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் நிறைய செய்திகள் வெளியே வரல. ஆகவே நிறைய இழப்புகள், நிறைய பாதிப்புகள் இந்த பனி புயலால். அந்த பனி புயலிலிருந்து வர்ற அந்த அதிகபட்ச குளிர் தான் தென் துருவத்திற்கு ஈர்க்கப்படுகிறது. அதுதான் நிலநடுக்கோட்டை ஒட்டி வந்த அந்த நிகழ்வுக்கு வந்து நம்முடைய நிகழ்வையும் தாமதப்படுத்தியது.
அதுதான் வரக்கூடிய நாட்கள்ல ஆஸ்திரேலியா போக போகுது. ரெண்டு அந்த நிகழ்வுலேருந்து வந்தது தான் தென்சின கடல் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே புருனே, பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா பகுதியெல்லாம் கடுங்காற்று குளிர்காற்று வீசுகிறது. பார்க்க இப்படிப்பட்ட இடையூறன் காரணமாகத்தான் அமெரிக்காவிலெல்லாம் அதே கனடாவிலாம் இயல்பு வாழ்க்கை மிகவும் முடங்கி கிடக்கிறது. பல்லாயிரக்கணக்கான விமானங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டம் எதுவுமே பயணம் செய்ய முடியாமல் கொண்டாடவே முடியாமல் பலர் வெளியே வர முடியாமல் அப்படியே உறைந்து போயிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்வு இவருக்கெல்லாம் ஆய்வு முடிவு நம் கையில் இருக்கிறது. வெளியிட்டால் மாறுபட்ட டார்வின் கோட்பாடு போல அமையுமோ என்ற எதிர்ப்பு கருத்துக்கள் வரலாம் என்ற யோசனையில் வெளியிட முடியாமல் இருக்கிறேன். ஆனால் அனைத்துக்கும் ஆய்வு முடிவுகள் கையில் இருக்கிறது. காரணம் என்ன, இதெல்லாம் முன்னாடியெல்லாம் எப்போ வந்தது, இதெல்லாம் எப்பொழுது தீரும், எல்லாம் கையில் ஆய்வு முடிவுகள் இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவை நம்முடைய வானிலை அறிக்கையை மட்டும் பார்ப்போம். இப்பொழுதைக்கு வரக்கூடிய 8ஆம் தேதி வரை, 8ஆம் தேதிக்கு மேல் 14ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக நிகழ்வு நெருங்கும். இலங்கையை வந்து தொட்டு இலங்கைக்கு மழை தருவது உறுதி. அது வடக்கு இலங்கையை எந்த அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும், ஆனால் கிழக்கு தென்கிழக்கு இலங்கைக்கு முன்னேற்றம் கொடுக்கும், நல்ல மழை பொழிவை கொடுக்கும் தெரிகிறது. வடக்கே எந்த அளவுக்கு முன்னேறும் எல்லாமே ஆய்வில் இருக்கிறது. ஆக 8லிருந்து 14 நிகழ்வு கடலில் இருக்கும், முன்னேற்றம் ஆய்வில் இணைந்திருக்க வானிலை அறிக்கையுடன். நாளையிலிருந்து நீங்கள் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் விதைப்பு செய்தல், அறுவடை செய்தல், உப்பளப் பணியை தொடங்குதல் மற்றும் மழையில்லாத நேரங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையுமே நீங்கள் தொடங்கலாம். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த நனைக்கு மழைகள், தூறல் மழைகள் ஆங்காங்கே இருக்கும். நாளைக்கு தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும், அவ்வளவுதான். ஆகவே நாளையிலிருந்து நீங்கள் டெல்டாவிற்கு வடக்கையும், நாளை மறுதினத்திலிருந்து தென் மாவட்டங்கள்லையும் நீங்கள் விவசாய பணியை, மழையில்லாத நேரத்தில் செய்யக்கூடிய பணியை, அறுவடை விதைப்பு பணி எல்லாமே செய்யலாம். வானிலை கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.